விகடன் வாசகர்களுக்கு அன்பு வணக்கம். இது உங்கள் அதிகாலை சுபவேளை நிகழ்ச்சி. இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க குறிப்புகள், ராசிபலன், விசேஷ தகவல்கள் மற்றும் இறை தரிசனம் ஆகிய பகுதிகளை இப்போது காணலாம். முதலாவதாக இந்த நாளுக்கான பஞ்சாங்க குறிப்புகளை பார்ப்போம். இந்த நாள் 25/4/2021 சித்திரை மாதம் 12 ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய திதி திரையோதசி, பகல் 2:25 வரை, பிறகு சதுர்தசி. இன்றைய நட்சத்திரம் மஸ்தம், யோகம் அமிர்த யோகம். ராகு காலம் காலை 4:30 முதல் 6 வரை, யமகண்டம் பகல் 12:00 முதல் 1:30 வரை, நல்ல நேரம் காலை 6:30 முதல் 7:30 வரை, பகல் 3:15 முதல் 4:15 வரை. சந்திராஷ்டமம் சதயம், சூலம் மேற்கு, பரிகாரம் வெல். காமராசர் வணக்கம். எனக்கு ஒரு சந்தேகம் ஒன்று இருக்குதுங்க. அதாவது எனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போது நான் உடனே ஏதாவது ஒரு தெய்வம் தோணும், உடனே என்ன பண்ணுவேன், ஏதாவது ஒரு வேண்டிக்குவேன், சாமி நான் வந்து ஒரு தேங்காய் உடைக்கிறேன், இல்லை கோவிலுக்கு வரேன். இந்த மாதிரி இப்போ ஒரு சில சமய கணக்கு பார்த்தா எப்போ வேண்டிக்கிட்டோம், எப்போ செய்தோம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நினைவே வராது. இந்த தெய்வத்துக்கு எப்போ வேண்டிக்கிட்டோங்கிற அளவுக்கு நம்ம மறந்து போயிடுவோம், பல நாள் மறந்துடுவோம். தெய்வக்கடன் நூற்றாண்டுன்னு சொன்னால் கூட நமக்குள்ள அது ஒரு குற்ற உணர்ச்சியை ஏற்படுத்துது அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்குதுங்களா? இதை எப்படி நம்ம வந்து சமாளிக்கிறது இந்த பிரச்சனைகளை? இல்லை, இதை நம்ம நிறைய பேர் வந்து எளிதாக கடந்து போயிடுறாங்க. சாமி கிட்ட தானே வேண்டிக்கிட்டோம், ஒரு அம்மா கிட்ட சொல்லிட்டோம்னா குழந்தை செய்யணும் அப்படின்ற மாதிரி இருக்காது அப்படின்ற மாதிரின்ட்டு. அதனாலேயே பழமொழிகள் கூட நீங்கள் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா ஏழையோட வேண்டுதல் 70 அப்படின்வாங்க. அதாவது வந்து ஒருத்தவங்க வேண்டுகிட்டு செய்ய முடியலன்னா 70 ஆனால் கூட கடவுள் வந்து பொறுத்துப்பாரு, அது இது பண்ண மாட்டாரு. அப்ப 70 அப்படின்னு சொன்னாலே அது மறுஜென்மத்தை கொடுக்கக்கூடிய விஷயத்துமா தான் போயிடுது. ஏன்னா மனுஷன் மனுஷனுக்கு வாங்கினதே திருப்பி கொடுக்கலன்னா மறுபிறப்பு அப்படின்னு நம்ம வந்துடும். வந்துடும் போது கடவுள்கிட்ட சொன்னது அப்படின்னா அப்ப வந்துருட்டு. இது என்னன்னா ஒரு உரிமையின் காரணமா அவங்க எடுத்துக்கிறது. 70 ஆனா கூட பரவாயில்லன்னா, இருந்து செய்ய முடியலன்னா பரவாயில்ல. ஆனா இருக்கிறவங்களே என்னன்னா அது மறந்து போயிடுறது. இன்னும் ஒரு விட்டயத்தனம்னு சொல்லலாம். இப்போ ஒரு கடன் நான் வாங்கிடுறோம் ஒரு மனுஷன் கிட்ட, அந்த கடனை திருப்பி கொடுக்கணும்னா நம்ம எவ்வளவு பயப்படுறோம். அந்த கடன்கார வந்து கெட்டுருவானோ, அவன் வந்து வீட்டு வாசல் நின்றுடுவானோ, அந்த மாதிரி. ஏன்னா கடன் பட்டார் நெஞ்சம் போலன்னு கம்பெனி எழுதியிருக்காரு. ஏன்னா கடன் வந்து அவ்வளவு பெரிய கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய செயல் அப்படின்ட்டு. ஆனா கடவுள்கிட்ட நம்ம நேர்ந்துக்கிறத வந்து நம்ம செய்ய மறந்துடுறோம். மறந்துறதுன்றதே வந்து பயம் இல்லை அப்படின்றதான்ட்டு. கடவுள்கிட்ட பயம் இருக்க வேண்டாம், ஒரு அறச்செயல் அது. ஏன்னா சொன்ன சொல்ல கூட காப்பாத்தலனா அவன் எப்படி பக்தனா இருக்க முடியும், புரியுதுங்களா? ஏன்னா ஆபத்து காலத்திலயோ இல்ல ஒரு பொருளை ரொம்ப வேண்டி அது கிடைக்கணும்னு போதுதான் இங்க வேண்டிக்கிறோம். கண்டிப்பா, புரியுதுங்களா? இதை செஞ்சு கொடு, இது வந்து பேரம் அப்படின்ற மாதிரி. ஆனா நிஜமா பாத்தீங்கன்னா அது மாதிரி பேரம் பேச வேண்டிய அவசியமே கிடையாது கடவுள்கிட்ட. ஆனாலும் ஒரு உரிமையா நீங்க சொல்லிக்கிறீங்க, இது நீங்க எனக்கு பண்ணி கொடுத்தீங்கன்னா நான் நிச்சயமா உங்களுக்கு நன்றி கடனா இதை நான் செய்யறேன், ஒரு அபிஷேகம் பண்றேன், கோயிலுக்கு வந்து இந்த காணிக்கையை செலுத்துறேன் பெரும்பாலும் அப்படின்ட்டு. அதை செஞ்சது நல்லது. ஏன்னா அது ஒருவேளை செய்யாம விடும்போது உங்களையோ இல்ல உங்க வீட்டுல ஏதாவது உங்களுடைய வாரிசுகளையோ ஏதாவது ஒரு சின்னதா வரும்போது கூட உங்களுக்கு அது நெருடலா இருக்கும். ஐயோ சுவாமிக்கு இதை சொன்னமே, அதை செய்யலையே, குற்ற உணர்ச்சி கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதை நம்ம செய்யணுமேனா அதுக்கப்புறமும் சிலர் தள்ளி போடுவாங்க. அந்த அந்த துன்பம் கடந்து போயிட்டோன்னா அதை மறந்துடுவாங்க அப்படின்றது. அது பண்ண வேண்டான்னு இன்னும் சொல்ல போனா, நீங்க வேண்டிக்கிட்டு அது நடந்தாதான் பண்ணணும்னு இல்லை, நீங்க வேண்டிக்கிட்டு நடக்கலன்னா கூட அந்த நேத்து கடனை செலுத்துன்னு சொல்லுது ஆன்மீகம். ஏன் காரணம்னா அதுக்கு அப்போ என்ன பண்றீங்கன்னா, அடடா இவன் வேண்டிக்கிட்டான் இது நடக்கல, ஆனாலும் இவன் சொன்ன சொல்ல காப்பாத்தாம கொண்டு வந்து நேற்று கடனை செலுத்திட்டான்ல, அப்போ இவனுக்கு உடனே ஏதாவது செஞ்சிடணுன்ற பொறுப்புணர்வு சாமிக்கே வந்துடுது, புரியுதுங்களா? அப்போ நம்ம பந்த சாமி கிட்ட கொடுத்துறோம், நீதான் எனக்கு நான் செஞ்சிட்டேன் உன்னோட விருப்பம் அப்படின் போது என்ன ஆகும்னா, சுவாமி நிஜமாவே நீங்க வேண்டிக்கிட்டதை விட பல மடங்கு பலனை தர தயாரா இருப்பார், அதுதான் அப்படின்ட்டு. அதனால வந்து நேர்த்தி கடந்து சாதாரணமா நம்ம கடந்து போறதை விட அதை உடனடியா செஞ்சதுதான் கரெக்ட். என்னுடைய நண்பர் ஒருத்தர் அப்படிதான், எனக்கு திருமணம் ரொம்ப நாள் ஆகாம இருந்தது, எனக்கு திருமணம் ஆனவுன்னு நான் ஒரு பவுன் நகையை கொண்டு வந்து உண்டியில நான் சேர்க்கிறேன் சரி அப்படின்னு வேண்டிக்கிட்டாரு. திருமணமும் ஆச்சு, அவர் துணைவியாரும் நிறைய நகை போட்டிருந்தாங்க, இவருக்கும் திருமணத்துக்கு நிறைய நகை வந்திருக்கும் தெரியுங்களா? அப்படியே மனக்கோலத்தோட திருப்பதிக்கு போனாங்க. ஆனா அங்கே ஏதோ மனசுல அவருக்கு ஒரு சின்ன சஞ்சலம், சரி இப்போ உடனே செஞ்சாகணுமா என்ன
அடுத்து வரும்போது செஞ்சுப்போம் அப்படின்னு நினைச்சிட்டாரு. ஏன்னா நகை பவுன் இவ்வளவு விக்குது, பவுன் விலை இவ்வளவு விக்குது இல்ல, அப்புறம் பண்ணிக்கலாமே அப்படின்னு நீங்க சொன்ன நம்புவீங்களோ தெரியல. அது அது தொலைஞ்சு போச்சோ அவருக்கு இன்னமும் தெரியல அப்படின்றாரு. ஒரு ரெண்டு பவுன் சங்கிலி காணாம போயிடுச்சு. ஓ சரி சரி. திருப்பி உதவி விட்டு கிளம்பலமும் சுவாமியை பாத்துட்டாரு, உண்டியலும் கடந்து வந்துட்டாரு, செய்யல. இதை கொஞ்சமா பணத்தை கொடுத்துட்டு பணத்தை போட்டுட்டு வந்துட்டாரு. கிளம்புறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா திடீர்னு ரெண்டு பவுன் நகை காணும். ஏன்னா ஒன்னுத்துக்கு ரெண்டு பங்கா போச்சு. சுவாமிக்கு ஆத்மார்த்தமா கொடுத்திருந்தாருன்னா ஒரு கடன் முடிஞ்சிருக்கும் ஒருவேளை அப்படின்ட்டு. அப்ப மனசங்கடத்தோடயே வந்தாரு அப்படின்ட்டு. நான் தப்பு செஞ்சுட்டேன், நான் செஞ்சிருக்கணுமோ அப்படின்ற மாதிரி அப்படின்ட்டு. அப்பவும் என்ன சொன்னாருன்னு பெரிய ஆச்சரியம்னா, சரி நான் ஒரு பவுனுக்கு பதிலா ரெண்டு பவுன் எனக்கு கொடுத்துட்டேன் தொலைச்சதை கூட அவரு எழுதிட்டாரு. சரி அவங்க அந்த மாதிரி அதாவது லௌகீகம் மாதிரியா கடவுளுடைய நேர்த்தி கடனை நினைச்சுக்கிறது கூட பரிகாரங்கள் இருக்கு. அதான் இந்த மாதிரி அப்படின்ட்டு. இது அதனால வந்து இதுக்கு பரிகாரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ஆகமைதுலப்படின்னு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆலயத்திலே வச்சிருக்க கூடிய மாதிரியான உலக பொருட்களை நம்ம கொடுக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா நீர் அரைக்கிற வாளி, கோவில் மணி, விளக்கு, இந்த மாதிரி உலக பொருட்கள் வாங்கி கொடுத்தோம்னா நீங்க நேர்ந்துகிட்டு மறந்து போன நேர்த்தி கடன், இல்ல உங்களுக்கு முன்னோர்கள் ஏதாவது நேர்ந்துகிட்டு மறந்து போன நேர்த்தி கடன் எல்லாம் இதை சரி பண்ண முடியும். ஏன்னா ஆலயத்திலே இருக்கும் அந்த உலக எப்பவும் இருக்கும் சுவாமி கிட்டே, அதனால உங்களுக்கும் அது ஞாபகம் இருக்கும் அப்படின்றதுனால மறந்து போன நேர்த்தி கடன் எல்லாம் சரி பண்ணனா ஆலயத்துக்கு, ரொம்ப குறிப்பா வசதி இல்லாத ஆலயங்களுக்கு உலக பொருட்கள் நீங்க தானமா கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி வந்து வசதி இருக்கிறவங்க கோதானம் செய்யலாம், ஆயுளுக்கு ஒரு முறையாவது செய்யணும் அப்படின்ட்டு. அதனுடைய விஷயமே என்ன, எந்த கடனா இருந்தாலும் அந்த கடனை நீங்க கோதானம் மூலமா சரி பண்ணிருங்க அப்படின்னு சொல்லிட்டு, பசுவும் கன்றுமா கோதானம் செய்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் வழக்கம் போல இது வசதி இல்லை, ஆனா வந்து நான் ஏதாவது தெரிஞ்சோ தெரியாமலோ பண்ணிருப்பேன் அப்படின்றவங்க கோயில் திருப்பணிகள்ல பங்கெடுக்கலாம், உழவர பணிகளை பங்கெடுக்கலாம், ஆலய கைங்கரியங்கள் எல்லாத்துலயுமே உங்களால முடிஞ்ச உதவி செய்யணும். ஏன்னா சிலரால் பொருளாதார வசதி செய்ய முடியாது அப்படின்னு இருக்கும். உடல் உழைப்பால் அது திருவிழாக்கள்ல பல கலந்துகிட்டு பக்தர்களுக்கு சேவார்த்திகளுக்கு வந்து கைங்கரியம் பண்ணலாம். இந்த ஆலய திருப்பணியில கலந்துகிட்டு செய்யலாம். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து உங்களுக்கு வந்து நேர்த்தி கடன் செய்யாம விட்டதனுடைய துன்பங்களை அற்புதமான தகவல். இது பெரும்பாலும் அனைவருக்குமே பயன்படக்கூடிய தகவல் தான் அப்படின்ட்டு நான் தான் சொன்னேன். நானே கூட அந்த மாதிரி பல நேரங்கள்ல நான் உணர்ந்திருக்கேன். நான் நிச்சயமாக வந்து இதை பின்பற்றி எல்லாருமே பலனடைய முடியும். நம்ம இந்த நாளுக்கான அற்புதமான இறை தரிசனத்தை நாம் இப்போது காண்போம். இருபத்தைந்து நான்கு 2021 இந்த நாளுக்கான ராசி பலன்களை இப்போது பார்ப்போம். மேஷ ராசியை பொறுத்தளவில் காலையிலேருந்தே நீங்கள் ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பீங்க. இந்த நாள் முழுவதும் நீங்கள் ரொம்ப மகிழ்ச்சியோடும் உற்சாகத்தோடும் இருப்பீங்க.
இந்த நாள் உங்களுக்கு ரொம்பவே நல்ல நாளாக விளங்கும். ரிஷபராசியை பொறுத்தளவில் சின்ன சின்ன பதற்றங்கள் மனதுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும். அது தேவையற்ற பதற்றங்கள் தான் அப்படிங்கிறத நீங்கள் இந்த நாள் முடியும் போது நினச்சிப்பீங்க. அதனால் ரிலாக்ஸாக இருந்தீங்கன்னா இந்த நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமையும். மிதுன ராசியை பொறுத்தளவில் ரொம்ப பொறுமை இருக்க வேண்டிய நாள். தேவையற்ற சஞ்சலங்களை முற்றிலுமே நீங்கள் இன்றைக்கி தவிர்க்கிறது நல்லது. மற்றபடி உங்களுக்கு அனைத்துமே நல்ல விதமாக இருக்கும். கடகராசியை பொறுத்தளவில் மனதில் மகிழ்ச்சி நிறைந்திருக்கக்கூடிய நாள். ரெண்டு மூணு நாட்களாகவே உங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் இருந்துகிட்டு இருந்திருக்கும். அது எல்லாமே நீங்கி இன்றைக்கு ஓரளவுக்கு மனம் அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கக்கூடிய நாளாக இருக்கும். சிம்மராசியை பொறுத்தளவில் எடுத்த காரியங்களில் வெற்றி கிடைக்கக்கூடிய நாள். வீட்டுக்குள்ளேயே இருந்தால் கூட இன்றைக்கி நீங்கள் சில விஷயங்களை வந்து எதிர்காலத்துக்காக யோசித்து திட்டமிடக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கும். அனைத்தும் நல்லபடியாக முடியும். கன்னிராசியை பொறுத்தளவில் எதிர்பார்த்த நல்ல செய்திகள் தொலைபேசி மூலம் உங்களுக்கு இன்றைக்கி கிடைக்கிறதுக்கு எல்லா வாய்ப்புமே இருக்குது. புதிய விஷயங்களில் நீங்கள் தீர்க்கமாக முடிவெடுக்க ரொம்பவே உகந்த நாள் இந்த நாள். துலாராசியை பொறுத்தளவில் செலவுகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இந்த நாள் இருக்குது. எதிர்பாராத செலவுகள் ஏற்படும். அதை சமாளிக்கிறதுக்கான பண வரவு வரும் நாட்களில் உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும். அப்படிங்கிறதுனால இன்றைக்கு மட்டும் கொஞ்சம் சிக்கனமாக யோசித்து செலவழிக்கிறது ரொம்பவே நல்லது. விருச்சிக ராசியை பொறுத்தளவில் மனதில் நம்பிக்கை இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். நீங்கள் வந்து ஒரு கடுமையான ஒரு பேஸ் ஒரு காலகட்டத்தில் ஒரு போன வாரங்கள் எல்லாமே விருச்சிக ராசிக்கு கொஞ்சம் வந்து கடுமையான காலகட்டம்னு சொல்லலாம். இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மனதில் ஒரு நம்பிக்கை வந்து உங்களுக்கு உருவாகும். பணவரவுக்குண்டான சாத்தியக்கூறுகள் எல்லாம் இன்றைக்கு கிடைக்கும். யாராவது பணம் தரணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா அவங்க இன்றைக்கி உங்களுக்கு அக்கௌண்ட்டில் கொடுத்துருவாங்க. தனுசு ராசியை பொறுத்தளவில் உற்சாகம் நிறைந்த நாளாக இருக்கும். சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தது எல்லாமே நீங்கிடுச்சு. மனதில் உற்சாகம் நிறைந்த நாளாக இருக்கும். வீட்டிலே இருங்க, ஸ்டே சேஃப், ஸ்டே ஹோம். ரொம்ப நல்ல நாள் இன்னைக்கு உங்களுக்கு. மகர ராசியை பொறுத்தளவில் எல்லாமே நல்ல விதமாக இருக்குது. உங்களுக்கு சந்திராஷ்டமம் கூட முடிஞ்சிருச்சு, ரொம்பவே நல்ல நாளாக இருக்குது. ஆனால் விவாதத்தில் மட்டும் ஒரு நாளும் பங்கேற்காதீங்க. யாராவது ஏதாவது ஆர்கியூமெண்ட் கூப்பிட்டாங்கன்னா இந்த வேறு வேலை இருக்குது வரேன் அப்படின்னு சொல்லி கிளம்பிடுங்க. அந்த அளவில் உங்களுக்கு இன்னைக்கு நல்ல நாளாகவே இன்னைக்கு இருக்கும் உங்களுக்கு. கும்பராசியை பொறுத்தளவில் ரொம்ப கவனமாக செயல்பட வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. தேவைப்பட்டால் வெளியில் போங்க, வாகனத்தில் போக வேண்டிய அவசியம் இருந்தால் முறையான பாதுகாப்போடு போயிட்டு பாதுகாப்போடு திரும்பி வாங்க, இறை வழிபாடு செய்யுங்க. உங்களுக்கு நல்ல நாளாக இந்த நாள் அமையும் உங்களுக்கு. மீன ராசியை பொறுத்தளவில் அனுகூலமிக்க நாள் அப்படின்னு நம்ம உறுதியாக சொல்ல முடியும். மற்றவங்க எடுக்கிற முடிவுகளெல்லாம் நமக்கு சாதகமாகுதுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரியான ஒரு நாளாக இந்த நாள் இருக்கும். நீங்கள் இறைவனை வழிபடுங்க, அனைத்துமே நல்ல விதமாக முடியும். இந்த நாள் அனைவருக்குமே நல்ல நாளாக அமைய நாம் இறைவனை வணங்கி உங்களை வாழ்த்தி விடைபெறுகிறோம். மற்றும் ஒரு அதிகாலை சுபவேளை நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம். அதுவரை விடைபெறுவது சைலபதி ஹரிகாமராஜ். வணக்கம்.